போன வாட்டி என்னோட ட்ரக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ட்ரக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து மெடிடேஷனை பற்றி தான். நல்ல வேலை அந்த வீடியோவில் சில பேர் திட்டுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை. அந்த வீடியோவில் நான் மெடிடேஷனை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடவா, டீட்டெயில்டாக செப்பரேட்டான ஒரு வீடியோ போடவா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் போடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது, ஏன்னா நம்ம முன்னாடியே பேசிட்டோம். இந்த வீடியோவில் ஒரு பிகினராக நம்ம எப்படி மெடிடேஷன் பண்ணலாம், எந்த டைமில் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் ரேஷ்மன் மணி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெடிடேஷனை நம்ம எதுக்கு பண்ணணும், பேசிக்காக மெடிடேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவையான ரெண்டு விஷயம் வந்து நம்மளோட பிரெயினும் நம்மளோட பாடியும். நம்ம பாடி ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நம்ம பாடியை ஒரு வெஹிக்கிளாக யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம மைண்ட் வந்து நம்மளோட ஹெல்பர் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை அட்வைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பிரெயின் வந்து நிறைய இடங்களில் என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும், நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்க வைக்கும், நம்மளோட லைஃப்பை முழுமையாக வாழ வைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம பிரெயின். அப்போது நம்ம பிரெயின் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. நம்ம நார்மல் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரெயினை பற்றி நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது, பிரெயினோட ஹெல்த்தை பற்றி நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது. பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது. ஹெல்த் அப்படின்னு சொன்னாலே இங்கே பாடி அப்படின்னு மட்டும்தான் வருது. ஹெல்த்னா ஜிம்முக்கு போகிறது, நம்மளோட மசிலை டெவலப் பண்ணுறது. ஆனால் பிரெயின்னு சுத்தமாக ஹெல்த்தில் நம்ம கன்சிடரே பண்ணுறது கிடையாது. நம்ம உடம்பு வீக்காக இருந்தால் கூட நம்ம பிரெயின் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்டோரி நம்ம கேட்டிருப்போம், அவரால் நடக்கவே முடியாது இனிமே சொல்லியிருப்பாங்க, இல்லை அவரால் உயிர் பிழைக்கவே முடியாது இனிமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை பண்ணி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராங்கான பிரெயின் தான் காரணம். அந்த ஸ்ட்ராங்கான பிரெயினுக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் காரணம். இந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் பிரெயினுக்கு ஒதுக்கணும். அந்த கொஞ்ச நேரம் பிரெயினுக்கு ஒதுக்குறோம்ல அந்த விஷயம்தான் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது. மெடிடேஷன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம காலையில் கெழிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் நம்ம எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்மளோட முழு நாளுமே இருக்குது. ஸ்டார்டிங்கில் பண்ணுற விஷயங்களை ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி நம்ம மூளையை ப்ரைமிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அந்த நாள் ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காலையில் எழுந்துச்சி தடிக்க வீண்டோம், இல்லை காலையில் எழுந்துச்சி நம்ம வீட்டில் சண்டை நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே வெறுப்பாக போகும். அந்த நாள் ஃபுல்லாகவே ஏதோ ஃபுல்ஃபில்லாக இல்லாத மாதிரி ஒரு மாதிரி மூட் அப்செட்டாகவே இருக்கும். அப்போது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்னா காலையில் எழிஞ்ச உடனே நம்ம நல்லா இருக்கணும். காலையில் நம்ம மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா காலையில் எழிஞ்ச உடனே நம்ம நம்மளோட மைண்டை எந்த ஒரு தாட்ஸுமே இல்லாமல் ஃப்ரீயாக வச்சுருப்போம். அப்படி ஃப்ரீயாக வச்சுக்கும் பொழுது நம்மளோட அந்த முழு நாளுமே எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக போகும். எந்த ஒரு தாட்ஸும் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ யாராக இருக்கீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த பதிலுக்கு காரணம் உங்களோட பாஸ்ட்டு தான். நான் வந்து கோவக்காரன், நான் வந்து சோகமாகவே டிப்ரெஸ்டாகவே இருப்பேன் அப்படின்னு இது எல்லாமே நீங்கள் பாஸ்ட்டாக தான் சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு. இந்த பாஸ்ட் எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு புது மனுஷராக டெய்லியுமே வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது பல வகை இருக்குது, பல டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டைப் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இது பேசிக் மெடிடேஷன் அப்படின்னே கூட சொல்லலாம். எல்லா மெடிடேஷனும் ஒரே பிரின்சிபலில் தான் வேலை செய்யுது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றியும் வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஃப்யூச்சரில் இதை பற்றி வீடியோ போடுவோம். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா பெருசாக எதுவுமே கிடையாது. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதோ அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதில் முழுமையா இருக்கணும், இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்லும் போது பெருசா ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஆனால் மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட். ரொம்ப சிம்பிள் அப்படின்னா இதில் இருக்க டெக்னிக் எல்லாமே சிம்பிள் தான், ஆனால் அதை ரெகுலராக பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். இதை நம்ம ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும், நம்மளோட பிரெயினை வந்து நம்மளோட பிரெயினோட எஃபிஷியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த மெடிடேஷன் பண்ணணும். நீங்கள் லேட்டாக எழுந்தாலோ சீக்கிரமாக எழுந்தாலோ பரவாயில்ல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதை எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா
காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவே பெனிஃபிட்ஸை பார்க்க முடியும். என்னால் அது முடியாது, நான் நைட் டியூட்டி பார்க்குறேன், அப்படி இப்படின்னு பல ரீசன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணலாம். நீங்கள் எழுந்து ஒரு நல்ல ஒரு குவைட்டான பிளேஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த பிளேஸில் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் இதை சேர்லேயும் பண்ணலாம், கீழே உட்காந்தும் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் கீழே உட்காந்து தான் பண்ணுவாங்க, அதுவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உட்காரத்தில் வெறும் தரையில் உட்காரக்கூடாது, கீழே ஏதோ பாயோ இல்லை மேட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் மேலே உட்காந்துக்கோங்க. காலை மடிக்கி நீங்கள் எந்த ஒரு முத்ராவும் ப்ராக்டிஸ் பண்ண தேவை கிடையாது, உங்களோட கைகளை உங்களோட தொட மேலே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ தான் நம்ம மெயினான மேட்ருக்குள்ளே வரணும். எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக உங்களோட மூச்சை மட்டும் கவனிக்கணும், உங்களோட நார்மலான மூச்சை கவனிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எத்தனை மூச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது. சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இனிமேல் நீங்கள் மூச்சை கவனிக்கணும். அந்த டைம் நீங்கள் மெடிடேஷனில் உட்காரும்பொழுது உங்களோட மூச்சு உங்களோட உடம்புக்குள்ளே போகுது, இல்லை மூச்சு உங்களோட மூக்கு வழியாக போய் உங்களோட லங்ஸை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட வாய் வழியாக வெளியே வருது. நீங்கள் உங்களோட மூச்சை மூக்கு வழியாக உள்ளே இழுத்து வாய் வழியாக வெளியே விடணும். இதுதான் சிம்பிளான விஷயம். இதைத்தான் நீங்கள் முழுசாக நீங்கள் எத்தனை மணி நேரம் பண்ணுறீங்களோ, எத்தனை மினிட்ஸ் பண்ணுறீங்களோ இதைத்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வரும், அது என்னென்னா உங்களோட தாட்ஸ். அந்த தாட்ஸை நீங்கள் எப்படி சப்ரஸ் பண்ணுறது, எப்படி அந்த தாட்ஸை நீங்கள் புதைச்சி வைக்கிறது அப்படின்னா, புதைச்சிலாம் வைக்க தேவை கிடையாது, உங்களோட தாட்ஸை நீங்கள் ஜஸ்ட் கவனித்தா மட்டும் போதும். நைட் மெடிடேஷன் பண்ணக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்லாம் உங்கள் மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். ஓகே, சாப்பாடை பற்றி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உங்களோட மூச்சுக்கிட்டே கவனத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன் வரும், உங்களை வந்து உங்களோட தாட்ஸு கையை பிடிச்சி உங்களை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல, அந்த டைமில் நீங்கள் மறுபடியும் விழிச்சு எழுந்து ஆமாம் நான் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரீதிங் மேலே உங்களோட கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரணும். இதுதான் மெடிடேஷன். இதை நீங்கள் டெய்லியும் ரெகுலராக ஒரே டைமில் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரே டைமில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களோட தாட்ஸ் எல்லாமே போக 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 கம்மியாகிடும். தாட்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நான் ஒரு சிட்டியில் இருக்கேன், எனக்கு பெருசாக சைலண்ட்டான இடமே கிடைக்காது, எப்போவுமே வண்டி போயிட்டுருக்கோம், எப்போவுமே ஏதாவது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சிம்பிளான ஒரு விஷயம், மெடிடேஷன் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தேடிங்கன்னா நிறைய கிடைக்கும். அதில் ஒரு மியூசிக்கை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இது எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா 432 Hz அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்குது, அந்த மியூசிக்கை நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் ஹெட்ஃபோனில் போட்டுட்டு நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மியூசிக் வர்றதால வெளியில் இருக்க சவுண்டெல்லாம் கட் ஆயிடும். அதே மாதிரி அந்த மியூசிக்கை நம்ம கேட்டுகிட்டே மெடிடேட் பண்ணும்பொழுது அந்த மியூசிக் நம்மளோட மெடிடேஷன் பவரை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நம்ம முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா உங்களோட முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உங்களோட கழுத்து, உங்களோட தலை, உங்களோட முதுகு, இது மூணுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி செவுத்தில் கூட நீங்கள் சாஞ்சு மெடிடேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், அப்படி வலிச்சுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நான் எவ்வளோ நேரம் மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். ஆனால் பேசிக் ஸ்டேஜில், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அலாரம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கில் மெடிடேஷன் வராது, இங்கே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதை டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் அலாரம் அடித்தாலும் அலாரத்தை தாண்டியும் நான் மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க. இந்த சிம்பிளான விஷயத்த நம்மளால் ரெகுலராக செஞ்சு முடிக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்மளால் லைஃபையே மாற்றக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.